வணக்கம் நீர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை நோட்டு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று 2022 மே மாதம் 7 திகதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகை, இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஹர்த்தாலினால் முற்றாக நாடு முடக்கம், சகல சேவைகளும் ஸ்தம்பிதம், நகரங்கள் வெறிச்சோட்டம், அரசாங்கத்தை பதவி விலகக் கோரி பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தை பதவி விலக வலியுறுத்தி நேற்று வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் கர்த்தாலுடன் பாரிய ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நாட்டின் சகல சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்ததுடன் நாடு முடங்கியது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அசாதாரணமான வகையில் அதிகரித்து செல்கின்றமை எரிபொருள், சமையல் எரிவாயு, பால்மா, உரம் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களுக்கு நிலவும் பாரிய தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை முன்வைத்தே இவ்வாறு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அரசு சார்பற்ற தனியார் துறைகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன. ஹர்த்தால் காரணமாக நாடு தழுவிய ரீதியில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்ததுடன் சகல நகரங்களிலும் வர்த்தக நிலையங்களும் வியாபார தளங்களும் மூடப்பட்டிருந்தன. இதனால் நகரங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன. வடக்கு கிழக்கு மலையகம் ஆகிய பகுதிகளிலும் பூரணகர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதனால் அப்பகுதிகளில் இயல்பு நிலைமை முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. தனியார் பஸ் சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருந்ததுடன் ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. இப்போச பஸ்கள் குறைந்த அளவில் சேவையில் ஈடுபட்டிருந்த போதும் போக்குவரத்து முடங்கியிருந்தது என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், அவசர கால சட்டம் மீண்டும் அமுல், அரசாங்கம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. நாட்டில் அவசரகால நிலைமையை அமுல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அவசரகால நிலைமையை பிரயோகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை தங்குதடையின்றி முன்னெடுப்பதற்காகவே அவசரகால சட்டத்தை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை வீடு செல்லுமாறும் அரசாங்கத்தை பதவி விலகுமாறும் கோரி தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. நாடுதழுவிய ரீதியில் நேற்று நடத்தப்பட்ட ஹர்த்தால் காரணமாக நாடு முடக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டில் அவசரகால சட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், பிரதமரை ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய கோரிக்கை, அவ்வாறு கோரவில்லை, மறுக்கிறார் மஹிந்த என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவே பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நேற்று மாலை நடைபெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்திலேயே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நேற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்திலேயே இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் சிலரும் ஜனாதிபதியின் கோரிக்கையை ஆதரித்துள்ளனர். நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்தம் மற்றும் கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் நாடு முற்றாக ஸ்தம்பிதமடைந்தது. அத்துடன் பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அந்த ஆர்ப்பாட்டங்களை கலைக்க கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழலிலேயே நேற்றைய தினம் அவசரமாக விசேட அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. அதாவது தற்போதைய அரசியல் நெருக்கடி தீர்ப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இடைக்கால அரசாங்கம் அமைப்பது போன்ற விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாட்டில் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமரிடம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாறு கோரிக்கை எதனையும் விடுக்கவில்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் ரொஹான் வெளிவிட்ட அறிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், சபாநாயகரின் வீட்டை முற்றுகையிட நேரிடும்,
புதிய அரசின் மூலமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். லக்ஷ்மன் கிரியல் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் 65 பேர் கொண்ட எதிர்கட்சி அரசாங்கம் அமைத்தால் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே தோற்கடிக்கப்படலாம். அதனால் எதிர்கட்சிக்கு அரசாங்கம் அமைக்குமாறு தெரிவிப்பது நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வல்ல என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்துடன் அரசாங்கம் தொடர்பாக இந்த நம்பிக்கையும் சர்வதேசத்திற்கு இல்லை. அதனால் மக்கள் ஆணையை வெளிப்படுத்த இடமளிக்கப்பட வேண்டும். அத்துடன் நம்பிக்கையில்லா பிரேரணியை விவாதத்திற்கு எடுக்காவிட்டால் சபாநாயகரான உங்களது வீட்டை மக்கள் முற்றியிடுவார்கள் என எதிர்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்ல சபையில் எச்சரித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல் தொடர்பில் நிதியமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டுரையாற்றியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். என்ற வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பிரதமரும் அமைச்சர்களும் பதவி விலகுகின்றனர். ஜனாதிபதியின் வலியுறுத்தலை அடுத்து இணக்கத்திற்கு வருகின்றனர் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இணக்கம் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது பிரதமர் தனது இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை புதிய பிரதமர் தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த கூட்டத்தின் போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பிலும் பௌத்த பீடாதிபதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பின் கோரிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இவ்வேளையில் இடைக்கால அரசாங்கம் அல்லது சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பு தொடர்பில் முன்வைக்கப்படும் யோசனைகள் குறித்தும் மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அமைச்சரவை பதவி விலக வேண்டும் என்று முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கு ஆரம்பத்தில் பிரதமர் தங்கிய போதும் பதவி விலக வேண்டியதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி அழுத்தமாக கூறியதைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ அதற்கு இணங்கியுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்ற வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் கர்த்தால் வேலைநிறுத்தம் பாரிய போராட்டங்களால் 69 வருடத்திற்கு பின் முழு நாடும் ஸ்தம்பிதம். உரிய தீர்வின்றியில் 11 தேதி முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம். தொழிற்சங்கங்கள் கடும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதி உள்ளிட்ட ஊழல் அரசாங்கத்தை உடனடியாக பதவி விலக கோரி வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் மற்றும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினால் அன்றாட நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்து நாடு முற்றாக முடங்கியது. நாட்டில் 1953 ஆகஸ்ட் 12 தேதிக்கு பின்னர் 69 ஆண்டுகள் கழித்து தற்போது பாரிய ஹர்த்தால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச அரையரச தனியார் துறை விவசாயிகள் மீனவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட வெகுஜன அமைப்புகளுடன் தொடர்புடைய 2000 மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து மக்களின் கருத்திற்கு தலைவணங்கி அரசாங்கம் வீடு செல்ல வேண்டும் என்னும் துணைப்பொருளில் நாடு முழுவதும் கர்த்தால் மற்றும் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தன. கொழும்பு காளிமுகத்துடல் பாராளுமன்றத்தை அண்மித்த பொல்த்துவ சந்தி காலி அன்றாபுரம் பதுளை யாழ்ப்பாணம் வவனியா முள்ளித்தீவு கிளிநொச்சி மன்னார் கண்டி மட்டக்கிளப்பு புசல்லாவை நுவரெலியா ஹட்டன் கொட்டக்கலை சுதந்திர வர்த்தக வலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் சிரிந்து தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். புறக்கோட்டை உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள பிரதான வர்த்தக நகரங்களில் வியாபார நிலையங்கள் மூடப்பட்டதுடன் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டிருந்தன. பாராளுமன்றத்தை அண்மித்த பொல்த்துவ சந்திக்கரையில் பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் தண்ணீர் பிரயோகத்தின் மூலம் கலைப்பதற்கு போலீசார் முயற்சித்தனர். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மாதவெல்ல குடியிருப்புகளுக்கும் செல்லும் வீதிகள் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் முற்றாக முடக்கப்பட்டது என்ற வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் பிரதி சபாநாயகர் சியம்பலாப்பட்டிய மீண்டும் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாராளுமன்ற பிரதி சபாநாயகராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்ட ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய மீண்டும் பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெள்ளிக்கிழமை இரவு தகவல்கள் வெளியாகின.
ரஞ்சித் செம்பலாப்பட்டிய ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பிரதி சபாநாயகர் பதவியிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் புதிய பிரதி சபாநாயகருக்கான வாக்கெடுப்பு இடம்பெற்றிருந்தது. அதில் 148 வாக்குகளை பெற்று மீண்டும் பிரதி சபாநாயகராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மீண்டும் பதவி விலக தீர்மானித்துள்ளார் என்ற வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் சிக்கிய எதிர்கட்சி எம்பிக்கள் கடும் தர்க்கம் தாக்கவும் முயற்சி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாராளுமன்றத்தை சுற்றி வளைத்து மக்கள் போராட்டம் நடத்திய போது பாராளுமன்றத்திலிருந்து வெளியே வந்த எதிர்கட்சி எம்பிகள் சிலர் போராட்டக்காரர்களிடம் சிக்கிக் கொண்டனர். பாராளுமன்றத்திற்கு அருகில் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வெள்ளிக்கிழமை மாலை பாராளுமன்றத்தின் அனைத்து குறுக்கு வீதிகளையும் மறைத்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பாராளுமன்றத்திலிருந்து எம்பிக்கள் வெளியேறக்கூடிய அனைத்து குறுக்கு வீதிகளிலும் மக்கள் திரண்டு நின்றனர். இவ்வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்காரோ உள்ளிட்ட எம்பிக்கள் குறுக்கு வழியொன்றின் ஊடாக பிரதான வீதிக்கு செல்ல முயன்ற போது இடைமறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கம் மட்டுமல்ல, எதிர்கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை, நீங்களும் டீல்கார்களே. திருக்குமார் நடேசனின் வீட்டில் சஜித்தின் தாய் சென்று நடத்திய சந்திப்பு எதற்காக, என்ன டீல் போடப்பட்டது என்று கூற வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். இதன்போது இரு தரப்பிற்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதுடன் சிலர் ஹரின் பெர்னாண்டோ எம்பியை தாக்கவும் முயன்றனர். இதனையடுத்து எம்பிக்கள் அவ்விடத்திலிருந்து திரும்பி சென்றனர். இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து கூறியுள்ள ஹரின் பெர்னாண்டோ எம்பி, நாங்கள் மக்களுக்காகவே காலையிலிருந்து பாராளுமன்றத்தில் போராடினோம், ஆனால் மக்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நோக்கம் ஒன்று இல்லாமல் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் என்றார் என்ற வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், பலாமுனை போலீஸ் சோதனை சாவடியில் போலீசார் பொதுமக்கள் கடும் மோதல், துப்பாக்கிச் சூடு, தாக்குதல்களில் 12 போலீசார் உட்பட 16 பேர் காயம், காவலரனும் தீக்கிரை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அக்கறை பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள பலாமுனை போலீஸ் வீதி சோதனை சாவடியில் வியாழக்கிழமை இரவு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலையடுத்து போலீஸ் காவலரன் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் 11 போலீசார், ஊடகவியலாளர் ஒருவர் உட்பட 16 பேர் காயமடைந்த நிலையில் அக்கறை பெற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அக்கறை பெற்று போலீசார் தெரிவித்தனர். அக்கறை பெற்று கல்முனை பிரதான வீதியில் உள்ள பலாமுனை வைத்தியசாலைக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் வீதி சோதனை சாவடியில் வியாழக்கிழமை இரவு 11:30 மணிக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் தலைக்கவசமின்றி பிரயாணித்த ஒருவரை கடமையில் இருந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியதை அடுத்து மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் காயமடைந்துள்ளார். இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய சுமார் 500 மேற்பட்ட பொதுமக்கள் வீதி சோதனை சாவடிக்கு தீயிட்டதுடன் அங்கு சென்ற போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதுடன் போலீசார் ஒருவரின் கழுத்தை நெரித்த நிலையில் அவர் தனது கைத்துப்பாக்கியால் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியடுத்து அங்கிருந்து பொதுமக்கள் சிதறியோடிய நிலையில் பதற்றம் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஊடகவியலாளர் ஒருவரும் காயமடைந்ததுடன் அவரின் கேமராவும் பறிக்கப்பட்டதுடன் இதில் போலீஸ் அதிகாரி மற்றும் 11 போலீசார் உட்பட 16 பேர் காயமடைந்த நிலையில் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கமல் சில்வாவின் பணிப்புரைக்கமைய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் காலநிலை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலியின் அவர்களுடன். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்குரிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில்
பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 45 முதல் 55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நாட்டின் இன்றைய காலநிலை பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலியின் அவர்கள். மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.